இந்திய சினிமா உருவாகி 100 ஆண்டுகள் நிறைவுற்றதை தென்னிந்திய மாநில முதல்வர்கள் முன்னிலையில் இந்திய குடியரசுத் தலைவர் தலைமையில் நாளை முதல் 4 நாட்கள் விழாவாக கொண்டாட ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. தமிழகம் இருக்கும் இன்றைய சூழலில் சினிமா என்ற பொழுதுபோக்கு வடிவம் உருவாகியதை ஒரு பெரும் பொழுதுபோக்கு விழாவாக கொண்டாடுவது அவசியமா என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. இந்த விழாவை சில பேர் வந்து ஏன் இந்த பல பிரச்சனை நாட்டில் நடக்கும்போது இந்த விழா தேவையான்னு கேட்குறாங்க. இதுக்கு அதுக்கு சம்மர் இப்போ விழா நடக்கிறனா இப்போ சினிமாவில் இருக்கிற மக்கள் வந்து படம் பார்க்காம இருக்கிறாங்களா, டிவி பார்க்காம இருக்கிறாங்களா? ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் பேர் வந்து திருஷ்டி மாதிரி ஏதாவது சொல்கிறது வழக்கம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 4 முதலமைச்சர்கள், ஒரு இந்திய நாட்டினுடைய பிரசிடென்ட் தலைமை தாங்குறாரு, நம்ம கவர்னர் வராரு. ஸோ இந்த விழாவுக்கு வந்து எல்லா உதவிகளையும் வந்து அரசாங்கம் நேரடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அரசு கொடுக்கும் 10 கோடி நிதியுதவி இப்படி ஆடல் பாடல் என 4 நாட்களில் கரைக்கப்பட்டு விடும் என்றாலும் இவ்விழாவில் அரசியலுக்கு பஞ்சமில்லை. அதிமுக அரசால் நடத்தப்படும் விழாவிற்கு திமுக தலைவர் கருணாநிதி, எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த், தயாரிப்பாளர் சங்க முன்னாள் தலைவர் எஸ் ஏ சந்திரசேகர், நடிகர் விஜய் ஆகியோர் அழைக்கப்படவில்லை என்பது கூடுதல் தகவல். மேலும் இங்கு நடத்தப்படும் முழு நிகழ்ச்சியின் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமம் ஜெயா டிவிக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பது சிறப்பு தகவல். பிரேம்ராஜுடன் லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.